रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्षुर्नाभसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भक्तनाथश्रीभक्तिदारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षटवोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த திருங்கீர்த்தி ராமானுஜமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரும் சீரார் கடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி மதுளரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மலைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்க்கைதத்தாய் ராமானுசன் நிற்கவிரே நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருவோன் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திரவம்சே திராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமத்ஸ்ரீகுருகே சதுத்தசடதித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே ஜகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தகாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं तथारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானானவன் தன்னுடைய அடியார்களுடைய மனசை அபகரிப்பவன் மனசை மட்டுமல்ல ஆத்மாவை அபகரிப்பவன் அபகரிப்பவன்னா என்ன அர்த்தம் என்றால் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான பக்தர்கள் எல்லாருமே தன் மனசை அப்படியே எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அதுபோல தன்னுடைய ஆத்மாவையும் எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அது மட்டுமல்ல தம்முடைய ஞானம் தம்முடைய தைரியம் முதலான எல்லா குணங்களையுமே எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடுவார்கள் ஞானம் என்று ஒன்று இருந்ததுன்னா அது எம்பெருமானுக்கு தான் அது எம்பெருமான் விஷயத்திலேயே அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துகிறவர் சுவாமி வேதாந்த தேசிகன் ஏன்னா அவருக்கு இருந்த அளவு ஞானம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது ஒரு அத்தியாச்சரியமான ஒரு ஞானம் இருந்தது சுவாமி தேசியனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஆச்சரியமாக பூகோள சாஸ்திரம் என்ன அந்த மாதிரி விண்வெளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நட்சத்திராதி சாஸ்திரங்கள் என்ன இது எல்லாமே சுவாமி தேசிகன் வந்து ஆச்சரியமாக நிர்வாகம் பண்ணினது சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லேருந்து தெரியுது நமக்கு ஆனால் இது எல்லாமே பகவத்பரமாக தான் சுவாமி தேசிகன் வச்சிருக்கார் தம்முடைய ஆச்சரியமான ஞானத்தை எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணவர் அப்படின்னா சுவாமி தேசிகன் ஆனால் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய சக்தியை தன்னுடைய தைரியத்தை எல்லாத்தையும் எம்பெருமான் கிட்ட இவர்கள் கொடுக்கிறார்கள் அதனால் சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படின்னா அது பக்தி தான் அது ஞானம் வேற பக்தி வேற கிடையாது பொதுவாக என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டால் பக்தி அப்படின்னா ஞானம்தான் அது பாஷ்யக்காரன்லாம் என்ன சாதிச்சுக்காரு பக்தின்னு சொன்னால் ஞானம்தான் அது ஏன்னா பக்தினா பிரீத்தின்னு தான் அர்த்தம்
பிரீத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா அனுகூலமாக ஒருத்தரை நினைத்தார், நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், நமக்கு அனுகூலமானவர் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது அந்த ஞானத்தினுடைய ஒரு நிலைக்கு தான் பிரீத்தி அப்படின்னு பெயர். அதுதான் பக்தி. அதே மகான்கள் கிட்ட வரும்போது அதுக்கு பக்தின் பெயர். பிரீத்திங்கிறது சாதாரண குழந்தைகள் கிட்ட எல்லாம் கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஞானத்துக்கே பல அவஸ்தைகள் உண்டு, அவஸ்தான ஸ்டேஜ், பல நிலைகள் உண்டு. அதுல ஒரு விசேஷமான நிலையில ஞானத்துக்கு பக்தி அப்படின்னு பெயர். இன்னொரு விசேஷமான நிலையில ஞானத்துக்கு இச்சா சங்கல்பம் அப்படின்னு பெயர். இப்படி ஞானத்துக்கே பல அவஸ்தைகள் உண்டு, பல நிலைகள் உண்டு. அதனால பக்திங்கிறது ஞானத்தினுடைய ஒரு விசேஷமான நிலை அப்படின்னு சொல்றா சாஸ்திரங்கள்லாம், இதுதான் நிரூபணம் பண்ணிருக்கா. ஆனா தேசியனுடைய விஷயத்துல என்ன வேடிக்கையா தெரியுதுன்னு கேட்டா, பக்திங்கிறது ஞானத்தினுடைய ஒரு நிலைங்கிறது இருக்கட்டும், ஞானங்கிறதே பக்தி தான், வேற கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு காவியம் பண்ணார் அப்படின்னா அது பக்தி காவியம் தான் பண்ற. மகாகவி சிம்மமா இருக்கக்கூடியவர், காளிதாசன் மாதிரி எத்தனையோ விசேஷமான காவியங்கள்லாம் பண்ணக்கூடியவர், ஆனால் கிருஷ்ணனை பற்றி காவியம் பண்றார். ஒரு சந்தேச காவியம் அப்படின்னா மேகதூதம் மாதிரி ஹம்ச சந்தேசம் பண்ணும்போது எம்பெருமானை பற்றி தான் ஹம்ச சந்தேச காவியம் பண்றார். அதுவும் திவ்ய தேச மங்களாசாசனம் இருக்கு. ஒரு நாடகம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் திவ்ய தேச மங்களாசாசனங்கள் இருக்கு, அதுலேயும் விஷ்ணு பக்தி எல்லாம் தான் பாத்திரமாக்கியிருக்க, விவேகம் விஷ்ணு பக்தி இதெல்லாம் தான் பாத்திரமாக்கியிருக்க. அப்போ சுவாமி தேசிகனுக்கு என்னென்ன ஞானம் இருக்கோ எல்லா ஞானமுமே பக்தி தான். பக்தியை தவிர வேறு தனி ஞானம் இருக்கிறதா தெரியல. அந்த மாதிரியாக ஞானத்தை எம்பெருமான் கிட்ட அர்ப்பணம் பண்ணியிருக்கார். அதனால்தான் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு தனியில் வரும். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் சொல்லணும் இல்லையோ, ஞானத்தையே ஒரு பூஷணமாக ஆக்கியனவர் சுவாமி தேசிகன். அதனால ஞானம் வைராக்கியம் தானே சொல்லியிருக்கா. இப்போ பக்தி சொல்லலையேன்னு கேட்க முடியாது. ஏன்னா தேசியனை பொறுத்த வரைக்கும் ஞானம் தான் பக்தி. பக்தியை காட்டில் தனியாக வேற தனிப்பட்ட ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கெல்லாம் இருக்கு, நமக்கு பக்திங்கிறது இருக்கு, ஞானங்கிறது இருக்கு. வெளி விஷயங்கள்ல ஞானத்தை உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். நம்ம எத்தனையோ நமக்கு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இப்படி இப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். பல விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ பல விஷயங்கள்ல வந்து நம்ம ஞானத்தையே நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம், அந்த விஷயங்களுக்காகவும் அந்த புருஷார்த்தங்களுக்காகவும். பக்தியும் நடுவு நடுவில் எட்டி பார்க்கறது. ஆனால் அப்படி இல்லாமல் ஞானங்கிறது பக்தி தான் அப்படின்னு காமிச்ச சுவாமி தேசிகன், அப்ப என்ன அர்த்தம் கேட்டானா, ஞானத்தை எம்பெருமானுக்கு இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஞானத்தை இழக்கிறவர்கள், அந்த மாதிரியாக தைரியத்தை இழக்கிறவர்கள் இப்படி எல்லாம் இருக்கான். ஆக எம்பெருமான் வந்து எல்லாவற்றையும் தான் வசீகரிக்கிறான், எல்லாவற்றையும் தான் அபகரிக்கிறான் அப்படின்னு அதையே சொல்லுவான். இதே ஒரு பெண்ணாக இருக்கும்போது எம்பெருமானிடம் தன்னுடைய அழகை இழக்கிறாள் அப்படின்னா வருது, தன்னுடைய ஆபரணங்களை இழக்கிறாள் அப்படின்னா எல்லாவற்றையும் எம்பெருமான் வந்து அபகரிக்கிறான் அப்படின்னு அதையே சொல்றது. அதுல ரெண்டு நிலை சொன்னேன். ஒன்னும் எம்பெருமானோடு சேர்ந்த நிலையிலே எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணித்தல்னு ஒண்ணு இருக்கு. எம்பெருமானை விட்டு பிரிந்த நிலையிலே எத்தனை துக்கத்திலே இருக்கும்போது, பிரிந்த துக்கத்திலே இருக்கும்போது இவள் எல்லாமே இவளுக்கு இந்த நாயிகைக்கு எல்லாமே இழந்து போயிட்டு, கையில் இருக்கிற வளையல்கள் எல்லாம் கழண்டு போயிட்டு, திருவேணியில் இருக்கக்கூடிய பிரகாசங்கள் அழகு எல்லாம் குறைந்து குறைந்து போயின்னு இருக்கு. அவளுடைய புத்தி ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போய் அவர் தன்னிலையை மறந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அவளுடைய நல்ல சுவாவங்களுக்குள்ளோ, அந்த சுவாவங்கள்லாம் போய் எம்பெருமானை விட்டு பிரிந்த நிலையில ஆச்சரியமான இவளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் இழந்து நிற்கிறாள் அப்படின்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு நிலையும் ஒன்று இருக்கு. அந்த நிலையிலே ஆழ்வார் பேசுகிற பாசுரங்கள் எல்லாம் இப்போ நாம் மாலுக்கில் பார்த்துருக்கோம். மாலுக்கு வைய மணந்த மணால் இருக்கு என்பதாக நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பிரிந்த ஒரு வசனத்திலே இவள் எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கே இழந்து நிற்கிறாள் அப்படின்னு. எப்பவுமே பிரேமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பக்தி. அந்த பிரேமங்கிறது காவியங்கள் சொல்லும்போது ரெண்டு விதமாக சொல்கிறாள். அதாவது சிங்கார ரசம் அப்படின் பெயர். சிங்கார ரசத்தை சொல்லும்போது ரெண்டு விதம், ஒன்று சம்போக சிருங்காரம்னு ஒன்று, ரெண்டாவது விப்ரலம்ப சிருங்காரம் அப்படின்னு ஒன்று. நாயகனும் நாயகியும் சேர்ந்து இருக்கும்போது இருக்கக்கூடியது சம்போக சிருங்காரம். இவர்கள் பிரிந்திருக்கும் போதும் அந்த மனசினாலே இவர்கள் படுகிற பாது இருக்கையோ அதுக்கு விப்ரலம்ப சிருங்காரம் அப்படின் பெயர். இந்த சம்போக சிருங்காரத்தை காட்டிலும் விப்ரலம்ப சிருங்காரம் தான் விசேஷமா. அது காவியங்கள்ல காவியங்கள்ல அதுலதான் பல விஷயங்கள் அழகா சொல்ல முடியுமா.
அதனால என்ன பிரிந்து இருக்கும்போது உண்மையான அன்புங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அவன் பிரிந்து இருக்க முடியாது, நாயகனை பிரிந்து நாயகியோ நாயகியை பிரிந்து நாயகனோ அவர்கள் இருக்க முடியாமல் தவிப்பார்கள் இல்லையா, அப்பதான் அந்த பிரேமங்கிறது நன்றாக வெளிப்படுவான். அந்த நிலையிலே இப்பொழுது ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள் நாம் பார்த்துருக்கோம். மாலுக்கு என்கிற திருவாய்மொழியிலே இப்போது மூணாவது பாசுரம் பார்க்கலாம். நிறங்கரியானுக்கு நீடுலகுண்டா நிறங்கிளர்வாய் திருக்கல்வனர்க்கு கரங்கியா சக்கர கையவனுக்கு என் பிறங்கிருங்கூந்தல் இழந்தது பீடே என்பதாக பார்க்கிறோம். எம்பெருமான் கரிய திருமேனியை உடையவன். அந்த திருமேனியிலே அந்த திருவடிவிலே ஈடுபட்டவள் இவள். அது மட்டுமல்ல, சம்ஹார காலத்திலே எல்லா உலகங்களையும் எம்பெருமான் தான் தன் சிறு வாயிலே ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்தவன். அப்படிப்பட்ட அழகான திருப்பவள வாயை உடைய சிறிய கல்வனான அந்த எம்பெருமானுக்கு இவள் தோற்று போனாள். எப்பொழுதுமே சுற்றி கொண்டிருக்கிற திரு சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்து கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு இவள் தோற்று போனாள். மிக அழகாக அதிகமாக நீண்டு இருக்கக்கூடிய கூந்தரை உடைய என் பெண்ணானவள் இவற்றுக்கெல்லாம் தோற்று போய் அவள் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் இழந்தாள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க முதல்ல எம்பெருமானை பற்றி இந்த இந்த பாசுரங்கள்ல நாம் பார்த்தோம்னா கடைசியில் அவள் என்ன இழந்தாள்ங்கிறது கடைசியில் வரும். அதுக்கு முன்னாடி எம்பெருமானில் எந்த குணத்தில் ஈடுபட்டு இவள் இழந்தாள் அப்படிங்கிறது அழகாக ஒன்று ரெண்டு மூணு வரிகளில் வரும். பொதுவாக அப்படிதான் இருக்கு. அது ஆழ்வார் ஒன்று ஒன்றுலையும் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குங்கிறார். ஏன்னா ஒன்று ஒன்றுலையும் ஈடுபட்டு அவள் இழந்திருக்கிறாளாம். மாலுக்கு அப்புறம் வைய மணந்த மணாளருக்கு என்று சாதிக்கிறார். அந்த மாதிரியாக நிறங்கரியானுக்கு நீடுலகுண்ட திறங்கிளருவாய் சிறு கல்வனர் கல்வனவர்க்கு கரங்கிய சக்கர கையவனுக்கு அப்படின்னு மூணு குணங்களை இப்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். இவள் எப்படி ஈடுபட்டு தன்னை இழந்தாள் என்பதாக. இதுல முதல்ல நீடுலகுண்ட திறங்கிளருவாய் சிறு கல்வனவர்க்கு அப்படின்னு அதை முதல்ல வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அப்புறம் நிறங்கரியானுக்கு அப்படிங்கிறத இதோட சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்காள். அதாவது நீர் உலகம் விஸ்தாரமான லோகத்தை எல்லாம் இந்த சம்ஹாரம் செய்த ஆழ்நிலை கண்ணனாக எம்பெருமான் இருக்கும்போது இந்த உலகங்களையெல்லாம் அவன் பிரளயத்திலே உண்ட திறம் அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இந்த விதம் இருக்கும் இல்லையோ உண்ட திறம் கிளறுவாய் திருக்கள்வன் அவருக்கு அந்த சாமர்த்தியம் தெரிகிற வாயை உடையவன் எம்பெருமான் திருப்பவளத்தினுடைய அழகை சாதிக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் படச்ச பத்திரச்ச புடையசையானம் பாரம் முகுந்தம் மனசா ஸ்வராமி அப்படின்னு அழகா ஸ்லோகம் ஒன்று சொல்றான். எம்பெருமான் வடபத்திரசாலியாக ஆலி நிலையிலே கண் வளர்ந்து இருந்தபோது உலகத்தையெல்லாம் சம்ஹாரம் செய்த போது எம்பெருமானுடைய கைகள் அது ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கான், கால்கள் தாமரைப்பூ மாதிரி இருக்கான். ஒரு சின்ன குழந்தைக்கு கை கால்லாம் எப்படி இருக்கும்னா பிஞ்சு கை பிஞ்சு காலா அப்ப மணந்த தாமரைப்பூவை காட்டிலும் மிருதுவாக இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானே இந்த ஆளின் நிலையில குழந்தையா இருக்கிறபடினால பிஞ்சு திருவடியோட கூட பிஞ்சு கைகளோட கூட இருக்கு. அது மாத்திரம் இல்ல முகாரவிந்து அப்படின்னா அவனுடைய வாய் திருவாயிருக்கும் அதுவும் தாமரைப்பூவா இருக்கான். குழந்தையோட சின்ன உதடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப மிருதுவாக இருக்கு. அந்த தாமரைப்பூவுக்கு ஏற்ற தாமரைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவடியே எம்பெருமான் வந்து வாயில வைத்து சுவைக்கிறான். பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல யசோதை பிராட்டி சொன்ன மாதிரி இந்த குழந்தையானது தன் பாதத்தையே எடுத்துட்டு தன் வாயில வச்சுட்டு இருக்கு. அப்போ எல்லாமே அரவிந்தமா இருக்கு அப்படின்னால இது ஒண்ணு தப்பு இல்லை, இது ஆச்சரியமாக இருக்கு அழகாக இருக்குன்னு அந்த ஸ்லோகத்துல இருக்கா சொல்லியிருக்கா. ஆனால் பகான்கள்ல என்ன பண்றாங்கட்டா எம்பெருமானுடைய அந்த திருவாயினுடைய அதாவது திருப்பவளத்தினுடைய அழகு பார்க்கிறார். ஆனா இந்த பவளம் செய்த காரியம் என்ன அப்படின்னா இந்த பவளம் தான் உலகம் மொத்தத்தையும் இப்ப சம்ஹாரம் பண்ணும்போது வாய்க்குள்ள போட்டுருக்கு.
திருப்பாவடம்னா திருவாயுதா திரு உதடு லோகம் மொத்தமே எம்பெருமான் வாயை பிடக்க வாய்க்குள்ள மொத்த லோகமும் போயின்னு இருக்கு சகல லோகமும் உள்ள போயின்னு இருக்கு அப்போ நீடுலகுண்ட திறம் கிளர் வாய் அப்படின்னு லோகம் மொத்தத்தையும் சாத்தக்கூடிய ஒரு வாய் உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒரு ஒருத்தருடைய வாய் அப்படிங்கன்னா அது இதுக்கு ஒரு திறம்னு ஒண்ணு இருக்கும் எவ்வளவு உண்டு என்ன அப்படிங்கிறது உண்டு நம்ம வாயில எவ்வளவு கொள்ளும்னா ஓரளவு தான் நம்ம வாயில கொள்ளும் அதுக்கு மேல கொள்ளாது எறும்புனுடைய எறும்புக்கு வாய் இருக்கு எறும்பின் வாயை விட சின்னது எதுன்னு கேட்டான் எறும்பின் வாயை விட சின்னது அந்த வாய்க்குள்ள போற அப்படின்னு நான் அனுப்பிட்டேன் வேடிக்கை சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம வாயினா நம்ம வாய்க்குள்ள வாய்க்குள்ள போகிற ஆகாரம் வயிறு பிடிக்கிற ஆகாரம் அவ்வளவுதான் நம்ம வாய்க்குள்ள போகும் யானையினுடைய வாய் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் சிம்ம வாயக்குள்ளா கொஞ்சம் பெருசா இருக்கும் இப்போ அப்படின்னா எம்பெருமானுடைய வாய்ங்கிறது எப்படி இருக்கணும் யானை வாயை காட்டிலும் சிம்ம வாயில சாதாரணம் லோகம் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ற உலகமுண்ட பெரு வாயன் அப்படின்னா எப்படிப்பட்ட பெரிய வாய் இருக்கணும் ஆனா இங்க எப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கான் திறங்கிளர்வாய் சிறு கல்வனருக்கு அதான் பெருசா இல்ல சிறு கல்வன் அப்படின்னு சொல்ற சிறு கல்வன்னா சிறந்த சிறு சிறிய கல்வனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா மண்சகன் அப்படின்னு அர்த்தம் சிறுங்கிறதுனால ரொம்ப சிறிய வடிவில் சின்ன குழந்தையாக எம்பெருமான் இருந்துருக்கான் இதை காட்டில பெரிய மஞ்சனம் எது இருக்க முடியும் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு சின்ன குழந்தையா இருக்கான்னா மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணணும் விஸ்வரூபத்துல எப்படி ஆனால் அர்ஜுனனுக்கெல்லாம் விஸ்வரூபம் காமிச்சாலும் அந்த மாதிரி விஸ்வரூபத்துல பெருசா எம்பெருமான் வாயை பிளந்து கொண்டு இருக்க அதுக்குள்ள லோகம் எல்லாம் சம்ஹாரம் ஆச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஒரு சின்ன குழந்தை இருக்கு அது வாயை தருது அதுக்குள்ள லோகம் எல்லாம் எல்லாம் மொத்தமே உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த வாய்க்குள்ள போச்சுன்னா இந்த வாயை பார்த்தா அப்படி தெரியலையே அதான் கல்வன் என்னன்னு கேட்டானா அந்த திருப்பவளத்தின் அழகை காட்டி லோகத்தை வஞ்சிக்கிறான் அப்படின்னு அழகா வியாக்கியம் பண்றேன் விசித்திரமான லீலைங்கிறது இருக்கட்டும் அதை சேவிச்சவர் மார்க்கண்டேயர் முதலானவர்கள் சேவிக்கிறார் அப்போ கல்வன் அப்படின்னா அந்த திருப்பவளத்தின் அழகுக்கும் சகல ஜன மனோநயன ஹாரியான அந்த சிறிவடி சிறிய வடிவு தனக்கும் அப்படிங்கிறார் சர்வலோகங்களையும் அமுது செய்தருளின சுவடு காணலாயிருந்த திருப்பவளத்தின் அழகுக்கும் சகல ஜன மனோநயன ஹாரியான அந்த சிறிய வடிவு தனக்கும் அப்படிங்கிறார் எல்லா ஜனங்களுடைய மனசை அபகரித்தவன் எம்பெருமான் இன்னைக்கு கூட அழகான வடபத்திர சாயி பெருமானுடைய ஒரு சித்திரத்தை பார்த்தா கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா நேர செய்தித்தாளுக்கு எப்படி இருக்கும் அதான் கல்வன் எல்லாருடைய மனசையும் அபகரித்தவன் அதுவும் சிறுக்கல்வன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம்னா மேதுலகுண்ட திறம் கிளர் உலகத்தை எல்லாம் சாக்க பிரகாரம் அதுல அந்த திருப்பவளத்தில சர்வலோகங்களையும் அமுது செய்தருளின சுவடு காணலாயிருந்த திருப்பவளத்தின் அழகுக்கும் அது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ரகத்தினாலே தெரியுது அப்படிங்கிறார் மொத்த லோகத்தையும் சம்மாரம் பண்ணவன் அப்படிங்கிறது அதாவது எப்படி கேட்டா சின்ன குழந்தைகள்ல பிறந்த குழந்தை எல்லாம் பார்த்தோம்னா பால் சாட்டு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அதனுடைய வாயை பார்த்தாலே தெரியும் அண்ணா மலர்ந்து இருக்கும் பால் இல்லைன்னா பசிக்கிறதுன்னா அப்ப அழும் ஓனு ஓனு உதடு துடிக்க அழுக்கு அழக்கூடிய குழந்தையா இருக்கு பால் சாட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த குழந்தை மெதுவாக பார்த்தோம்னா சிரிக்கும் கண் மலர்ந்து சிரிக்கும் அப்போதான் அது பேசலாம் ஆரம்பிக்கும் அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுலாம் அந்த சமயத்தில் தான் அப்போ அந்த குழந்தையுடைய வாயை பார்த்தால் நல்ல ஆகாரம் சாப்பிட்ட ஒரு திருப்தியானது அதனுடைய வாயில் நல்லா தெரியுமா அதுதான் அந்த சுவடு தெரிகிறது சுவடுன்னா ரசம்னு இருக்கும் இங்கே அந்த ரசம் தெரியும்படியாக குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்குமா அந்த மாதிரியாக சகல லோகத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு சம்ஹாரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் சம்ஹார காலத்திலையும் தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் சகல லோகத்தையும் அப்படி விழுங்கும் போது ஒரு பால் சாட்ட குழந்தையினுடைய உதட்டிலே எப்படி ஒரு ரசம் தெரியுமோ அந்த மாதிரியாக அந்த ரசம் தெரியும்படியாக மலர்ந்த ஒரு திருப்பவளத்தோடு கூட எம்பெருமான் சேவை சாதிக்கச்ச அதை சேவித்தவர்களெல்லாம் தன்னையே எம்பெருமானுக்கு எழுதி கொடுக்கும்படியாக அவர்களுடைய மனசை எல்லாம் அபகரித்து இருந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட கல்வன் அர்த்தம் சர்வலோகங்களையும் அமுது செய்திருந்த
சுவடு காணலாயிருந்த திருப்பவளத்தின் அழகுக்கும் சகலஜன மனோநயனஹாரியான அந்த சிறிய வடிவு தனக்கும் அத்திருவடிவுடைய நீலமேகம் போலே இருந்த நிறத்துக்கும் அப்ப நிறங்கரியானுக்கு அப்படிங்கறத இப்ப கொண்டு வரா. அந்த திருமேனி கரிய திருமேனியா இருக்கு. ஆச்சரியமான காலமேகம் போல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருமேனியா மாதிரி. அதனால இதையும் அதையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார்கள். வெறும் நிறங்கரியானுக்குன்னு தனியா சொல்லல. இப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் வந்து வடதல சாயி அப்படி வடவஸ்த சாயியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எம்பெருமான் தன்னுடைய நீலவர்ண சுரூபத்தை விடாமல் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த சமயத்துல காமிக்கிறார். ஏன்னா காருண்யம் இருக்கிறபடினால அதாவது என்ன சொல்றாங்க கேட்டா எம்பெருமானுடைய காருண்யம்ங்கிறது அந்த திருமேனிலேயே தெரியுமா. நீலமேகம் அப்படின்னு சொல்றா இல்லையா, நல்ல கார் மேகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மழை பொழியக்கூடிய மேகமா பார்க்கணும். அந்த மேகத்தை பார்த்தால் அதுல ஒரு அழகு இருக்கும் மாத்திரம் இல்ல, அதுல ஒரு குளிர்ச்சியும் இருக்கும், அதுல ஒரு காந்தி பிரகாசமும் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. எம்பெருமான் நீலமேகம் போல திருமேனி இருக்கான், திருமேனியோட இருக்கான் அப்படிங்கறத வேதம் சொல்றது. நீலதோ எத மத்யஸ்தா வித்யுல்லே கேவபாஸ்வரா அப்படின்னு வேதம் அழகா எடுத்து சொல்றது. நல்ல உபமானம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்றது. அப்போ அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியும் ஒன்று திருமேனியில தெரியணும், அந்த குளிர்ச்சி தெரியணும், அந்த காந்தி தெரியணும், ஒரு சௌந்தரியம் தெரியணும் அப்படின்னா அது நீலமேகம் போலதான் இருக்க முடியுமா. அதனால அப்படிப்பட்ட ஒரு திருமேனி உடையவன் அப்படிங்கிறது நிறங்கரியானுக்கு நீடுலகுண்டா திறங்கிளர்வாய் சிறு கல்வன் அவருக்கு அப்புறம் கரங்கிய சக்கரக்கை அவனுக்கு கரங்கியனா எப்போதும் கரங்கி கொண்டிருத்தன சுற்றி கொண்டிருத்தன எப்போதும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய சக்கரத்தை திருக்கையிலே ஏந்தியவன் அப்படின்னு வரும். சக்கரத்தாழ்வாரை எப்போதும் சுத்தின்னே இருக்கனா எப்போதும் அது தயாரா இருக்கான், சித்தமா இருக்கான். எப்போவாவது ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதுக்கப்புறம் சக்கரத்தை மறுபடியும் கீ கொடுத்து சுத்தம் பண்ணி இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடிய மிஷின் மாதிரி கிடையாது. அது அவர் எப்பவுமே சக்கரத்தாழ்வார் எழுந்தவள் இருக்க எம்பெருமானுடைய சங்கல்பம் தெரிஞ்சா போறோம், உடனே எம்பெருமானுடைய கையிலிருந்து புறப்பட்டு போய் அவர் லட்சியத்தை அறுத்து தெளிடுவார். அதனால எம்பெருமான் எப்ப சொன்னாலும் நம்ம சித்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சக்கரமானது எப்பொழுதும் கரங்கி கொண்டே இருக்கிறதாம். பிரணத பரித்திரான தத் விரோதி நிரசனங்களிலே எப்பொழுதும் சப்பரமான திருவாரியை ஏந்தின திருக்கை அழகுக்கும் தோற்று அப்படிங்கிற. அதனால எம்பெருமானுடைய சக்கர கைன்னு சொல்லும்போது சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்குது எம்பெருமானுடைய அழகுக்கு தோற்றால் அப்படின்னு அர்த்தம் சொல்ல போற. ஏன்னா ஆசிரியர்கள் எல்லா சக்கரத்தை பார்க்கும்போது பயப்படுறது கிடையாது, விரோதிகள் தானே பயப்படணும். ஆசிரியர்கள்லாம் எம்பெருமானுடைய ஆபரணமாக தானே அதை பார்க்கிறார்கள். ஆனால் அது சுற்றி கொண்டே இருக்கு, உங்களுக்கு நான் இருக்கும்போது கவலை இல்லைன்னு ஆசிரியர்களுக்கு காண்பிக்கிறது, மற்றவர்களுக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கும். அதனால எப்பொழுதுமே எம்பெருமான் ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். விளம்பம் அசகன் இவ அப்படின்னு சாதிக்கிறார், விளம்பத்தை சகிக்க மாட்டானா, உடனே போய் செய்திகளை ஒழித்து ஆசிரியர்களை ரட்சிக்கணும். அதனால எப்பொழுதுமே சங்கச்சக்கர பஞ்சாயு சதா பஞ்சாயு தீர்ந்து எப்பவுமே பஞ்சாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அதுல அந்த சக்கரத்தாழ்வார்ங்கிற அவருடைய வேகம் ரொம்ப பிரசித்தம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்காராம், கையிலேயே சக்கரம் சுட்டி கொண்டே இருக்கு. அதனாலதான் இதை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியும், அதிவேகமா சுத்தர், அதிவேகமாக சுத்தர அந்த சக்கரம் கொள்ளும். இதை யாரும் கையில ஏந்த முடியாது, கையிலே தான் தலை அறுத்தும். அந்த அளவு வேகம், அந்த அளவு தீக்ஷம் கூர்மையானது, அந்த அளவு வேகமானது. அப்ப அதிவேகமான சுத்தர ஃபேனை பற்றி கையில யாராவது வச்சுக்க முடியுமாண்ணா? அந்த மாதிரியாக ஒரு வேகம் இருக்கு, ஒரு கூர்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு இது அழகாக தாங்கி கொண்டிருக்கிறானாம் எம்பெருமான். என் பிறங்கிலும் கூந்தல் இழந்தது பீடே, தன்னுடைய பெண்ணை பற்றி சொல்கிறாள். என் பிறங்கிலும் கூந்தல் அப்படின்னு ஆச்சரியமான கூந்தலை உடையவளாம் இவள். அவள் நீண்டு இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப நீளமாக விபுலமாக இருக்கக்கூடிய கூந்தலை உடையவள் என்பதாக அர்த்தம். பிறங்கு அப்படின்னா நீண்டு இருக்கக்கூடியது, இரும் அப்படின்னா விஸ்தாரமாக இருக்கக்கூடியது என்பதாக அர்த்தம். அதாவது கூந்தல் நீளமா இருக்கும் ஆனா அடர்த்தி இருக்காது. சில பேருக்கு காடு மாதிரி அடர்த்தியா இருக்கும்,
ஆனா நீளம் ஒண்ணு இருக்காது நீளமும் சேர்ந்து அடர்த்தியும் சேர்ந்து அப்படிப்பட்ட பெண் இழந்தது பீடை அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய பீடை பீடுனா பெருமை அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் இழந்தார் தன்னுடைய ஞான சாதுரியாதிகளிலே உண்டான உத்தரிஷம் அவனை காணாத விதனத்தாலே தன்னுடைய பெருமையை இழந்தான்னு சாஸ்திர சுவாமி சாஹித்யர் இவளுக்குன்னு எத்தனையோ பெருமைகள்லாம் இருக்கு கூந்தல் பெருமையை தனிப்பெருமை இப்போ அதே பிறங்கிறும் கூந்தல் அப்படின்னு நீல ரத்னங்களினுடைய ஒளிகள் திரண்டா போலே விளங்குகிற திருக்குழலை உடையவளான என் பெண் பிள்ளை தன் பெருமை இழந்தாள் என்கிறாள் அப்படின்னு அழகா பிள்ளை நான் சாதிக்கிற அந்த பிறங்கிறும் கூந்தல் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டேன் நீலரத்னங்களுடைய ஒளிகள் திரண்டா போதே விளங்குகிற அப்படின்னு நல்ல கருணை இந்திர நீலரத்ன கல் எல்லாம் வச்சு வச்சுக்கோங்க இருட்டில் கூட நல்ல பிரகாசமா இருக்கும் அந்த பிரகாசங்கிறது அது ஒரு கருப்பு அழகான காந்தி கருப்பு காந்தி ரெண்டும் சேர்ந்தது கருப்பாகவும் இருக்கணும் பிரகாசமாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த இந்திர நீல கல் தான் பார்க்க முடியும் யோகத்தில் நம்ம கருப்பு அப்படின்னா ஒரே இருட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கருப்பே பிரகாசமா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடியதான் இந்த இந்திர நீல கல்லினுடைய பிரகாசம் அந்த மாதிரி இந்திர நீல கல் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூம்ல அப்ப என்ன ஆகும்னா அந்த ரூம் முழுக்க அதனுடைய பிரகாசம் எத்தனை ஆச்சரியமாக இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய கூந்தல் இருக்கான் நீலக்கல்லினுடைய பிரகாசம் மாதிரி நீலக்கல்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அதனால என்ன தெரியறது கேட்டா அந்த அளவு மிருதுவா இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது அந்த அளவு பிரகாசமா இருக்கு அந்த அளவு கருப்பா இருக்கு அப்படின்னு கூந்தலுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இவள் இந்த கூந்தலிலே ஈடுபட்டு கண்ணன் தானே அவன் தன்னுடைய பெருமையிலிருந்து இவளுக்காக ஓடி வரணும் அப்படிப்பட்ட கூந்தல் உடையவள் இவள் ஆனால் இவள் வந்து தன்னுடைய பெருமையை இழந்து நிற்கிறாள் இந்த கூந்தல் அழகை எல்லாம் இழந்து நிற்கிறாள் இனி இவளுக்கு வேற என்னென்ன பெருமை இருக்கோ அந்த பெருமையெல்லாம் அவனை காணாத ஒரு துக்கத்தாலே தன் பெருமையெல்லாம் மறந்து தன் பெருமை எல்லாம் இழந்து குறைந்து போகும்படி நிற்கிறாளே என்பது மாடுடை வைய மறந்த மணாளர்க்கு ஆடுடை மன்னர்க்கு தூதிகள் நம்பிக்கு என் பாடுடை அல்குள் இழந்தது பண்பே அடுத்த பாக்கிறான் நல்ல பெருமையுடைய நான்முக பிரம்மானை படைத்தவன் எம்பெருமான் அது மட்டுமல்ல நல்ல விஸ்தாரமான இடமுடைய இந்த உலகத்தை அளந்த மணாளன் எம்பெருமான் அது மட்டுமல்ல நாடுகளை உடைய மன்னர்களான பாண்டவர்களுக்கு தூதுகள் நம்பி எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் போய் இவள் இந்த நாயகியானவள் மிகவும் சிறப்பான அல்குள் உடைய இந்த நாயகியானவள் தன்னுடைய பண்பை இழந்தாள் தன்னுடைய சீர்மையை இழந்தாள் என்பது இந்த பாசுரத்து கருத்தம் இங்கேயும் எம்பெருமானுடைய மூணு பெருமைகளை சொல்றார் அதுக்கப்புறம் நாயகியினுடைய பெருமையும் சொல்றார் எம்பெருமானுடைய பீடுடை நான்முகனை படைத்தாருக்கு இது முதல் பெருமை ஆதி காலத்துல முதல் முதல்ல நான்முகனையே படைத்தவன் எம்பெருமான் அந்த நான்முகனுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு ஆயிரம் தேவர்கள் இருக்கட்டும் பிரம்மாவுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை தனி பெருமை தான் ஏன்னு கேட்டா சகலமேரையும் சிருஷ்டிக்கப்படும் எந்த தேவர்கள்லாம் எந்த கஷ்டம் வந்தாலும் நேர பிரம்மாவிட்ட தான் போய் சொல்வாள் ஏன்னா நீர் தானே எங்களை படைத்தி அதனால அவர்கிட்ட போய் சொல்வா அவர் முடிஞ்சா செய்யணும் இல்லாட்டா அவர் பெருமாள்கிட்ட கூட்டின்னு விடுவார் அப்படிதான் இருக்கு அதனால பிரம்மாவை தலைவர்களாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் எல்லாரும் நான்முகன்லேருந்து ஆரம்பிச்சுதான் தேவர்கள் சிருஷ்டிய ஆரம்பம் அதுல முதல்ல நான்முகனே பெருமாள் சிருஷ்டித்தார் அதுக்கப்புறம் நான்முகன் மூலமாக மற்ற தேவர்களை எல்லாம் சிருஷ்டித்தார் அப்படிதான் இருக்கு ஓ நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு இந்திராதி தேவர்கள் அந்த தேவர்கள் இருக்கக்கூடிய தேவ லோகங்கள் இதெல்லாம் பிரம்மா படைத்தார் அப்படின்னா இருக்கு புராணங்கள்லயும் அப்படிதான் அப்போ பீடுடை அப்படின்னா அப்படிப்பட்ட பெருமையுடையவன் இந்த பிரம்மாவுடைய இந்த பெருமைங்கிறது வேற இந்திரனுக்கு கிடையாது வேற சிவனுக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது அதான் லோகங்களையும் சிருஷ்டிக்கிறவர் அப்படிங்கிற பெருமை
பெருமாளுக்கு என்ன பெருமைங்கடா அப்படிப்பட்ட பிரம்மாவையும் சிருஷ்டித்தவர் அப்படிப்பட்ட பிரம்மா மூலமாக எல்லாரையும் சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல அந்த பிரம்மாவையே தானே முதல்ல சிருஷ்டித்து பூருஷஹா அப்படினு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியவர் அதனால தான் பெருமாளுக்கு பூருஷஹான்னு பேர் புருஷன பூர்வமேவ பூர்வமே வந்தவர் பிரம்மாவையே சிருஷ்டித்தவர் அதனால எல்லாரும் பிரம்மா தான் நம்மள சிருஷ்டிச்சார் நினைச்சிட்டு இருக்கா வாஸ்தவம் தான் அந்த பிரம்மாவையே சிருஷ்டிச்சவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அதனால மிகவும் பெருமை படைத்தவனாக இதிகாச புராணங்களிலே சொல்லப்படுவோன் வேதங்களிலே சொல்லப்படுவோன் கிரண்யகர்ப்பஸ் அப்படின்னா சொல்லியிருக்கு இங்கெல்லாம் விசாரங்கள்லாம் பண்ணிருக்கான் அப்போ அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கும் மூலமாக அப்படிப்பட்ட பிரம்மாவையும் படைத்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பிரம்மாவுக்கே தெரியலையா தன்னை யார் படைத்தது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குற யாருமே தெரியல ஓ அப்போ யாருமே படைக்கல அப்ப நாமளே வந்துட்டோமோ ஒண்ணும் ஒருவேளை ஸ்வயம்பூ அப்படின்னு பிரம்மாவுக்கு பெயர் ஸ்வயமாக நாமளே தோன்றி விட்டோம் போல இருக்கு நம்ம யாரும் படைத்தவர்கள் யாரும் இல்லையே அப்ப இது வேற யார் இருக்கா பார்த்தா யாருமே இல்லை ஓ அப்ப நாம தான் படைக்கணும் போல இருக்கு எல்லாரையும் எல்லாரையும் நாமளே சிருஷ்டிக்கலாம் இனிமே நாமளே வந்தாச்சு இனிமே சிருஷ்டிக்கிற பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு நாமளே சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு பிரம்மா நினைத்த போதுதான் அங்க ஒரு கூர்மம் ஒண்ணு வந்தது ஆமை உடனே கூர்மத்தை பார்த்து பிரம்மா சொன்னார் ஆஹா நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சேன் சிருஷ்டிக்கலாம் நினைச்ச போதே ஒண்ணு சிருஷ்டிச்சுட்டேனே அப்ப நீ வந்துட்டிய அப்ப நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் அப்படின்னா அப்ப அந்த கூர்மம் சொல்லிட்டு கிடையாது நான் தான் முதல்ல நான் தான் ஒன்ன சிருஷ்டிச்சதே முதல்லயே நான் இருக்கேன் பூர்வமே வாகமிகா சமிதி வேதத்துல சொல்லக்கூடிய ஒரு கதை அற்புதமான கதை தற்புருஷஸ்ய புருஷத்துவம் நான் உனக்கு முன்னாடியே இருந்தேன் நான் தான் புருஷன் புருஷன்னா பூர்வமே இருந்தவன் அதனால நான் தான் உன்னை படைத்தேன் அப்படின்னா பிரம்மா புரியலையே அப்படின்னார் சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் உடனே பெருமாள் சாதிச்சாரான் பிரம்மா பார்த்து புரிஞ்சிட நீர் தான் அந்த சஹஸ்ரசீர்ஷா புருஷா அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த புருஷன் நீர் தான் புருஷத்துவம் நமக்கு தான் தகும் என்பதாக சொன்னாராம் அதனால அப்படிப்பட்ட நான்முகனையும் படைத்தவன் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னா அப்போ அவருடைய ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது தெரியுது அந்த அந்த பெருமையிலே இவள் ஈடுபட்டு இருக்கிறாள் நிகில ஜந்து ஜாத அபேட்சித அசேஷ புருஷார்த்த சாதன கரண கலேபரா பூத சாதன பூத கரண கலேபரா திபகர நிர்மாணானுகுண ஞான சக்தி யுக்த சதுர்முக சிருஷ்டி ஹேது பூத காருண்யத்துக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் பிரம்மா சிருஷ்டித்தார் அப்படின்னா எந்த குணத்திலே ஈடுபட்டார்னா காருண்யத்தில் ஈடுபட்டார்னு ஏன்னு கேட்டா பிரம்மாவை லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கும்படி சொன்னவர் எம்பெருமான் தான் சிருஷ்டியா சிருஷ்டி பண்றேன் எப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு கேட்டார் சிருஷ்டி பண்றது அப்படின்னா வெறும சிருஷ்டி போடுறது இல்லை சிருஷ்டி பண்றது இல்லை அதாவது ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்கும் நம்மளுடைய சிருஷ்டிக்கும் வித்தியாசம் உண்டு நம்மளுடைய சிருஷ்டி நான் எதுவும் செல்றேன்னு கேட்டான்னா அம்மா அப்பாக்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்கிறதுன்னு வச்சுப்போம் அது அதோட முடிஞ்சு போயிருது குழந்தை பிறந்துருக்கோ அவ்வளவுதான் ஆனா ஈஸ்வரனுடைய சிருஷ்டிங்கிறது அப்படி கிடையாது ஏன்னு கேட்டான்னா ஒரு ஒரு சிருஷ்டி ஒன்று பண்ணான்னா அதற்கு போக்கிய வஸ்துக்கள் என்ன போக உபகரணங்கள் என்ன எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பான் அதுதான் அழகாக அடி சாதிக்கிற போக்ய போகோ உபகரண போகஸ்தான ரூப நிகில ஜெகதுதய விபவ லயலீலா அப்படின்னு எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டி அப்படின்னா ஒரு ஒரு ஜீவனை படைத்தால் அந்த ஜீவனுக்கு போக்கிய வஸ்துக்களையும் சேர்த்து படைப்பான் அந்த ஜீவனுக்கு அந்த போக்கிய வஸ்து அவன் அந்த ஜீவன் அனுபவிச்சுண்டு இருக்கிறதுக்காக போக உபகரணமாக அந்த ஜீவனுக்கு இந்திரியங்களை கொடுப்பான் அது மட்டுமல்லாமல் போகஸ்தானமாக ஒரு சரீரத்தை கொடுப்பான் அப்போ ஒரு ஜீவனை சிருஷ்டிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தில் நீ இருந்து கொண்டு இந்திரியங்களை கொடுத்து இந்த இந்திரியங்கள் மூலமாக போக்கிய வஸ்துக்களை கொடுத்து இந்த போக்கிய வஸ்துக்களை நீ அனுபவித்துக் கொண்டு அப்படின்னு சிருஷ்டிக்கிறான் இது எல்லா ஜந்துக்களுக்கும் இப்படிதான் ஒரு சின்ன புழுவா இருந்தா கூட அடிக்கடி அடின்னு சொல்ற வழக்கம் ஒரு சின்ன புழுவா இருந்தா கூட அந்த புழுவுக்கு போக்கிய வஸ்து அந்த இலையிலேயே இருக்கும் இலையிலேயே தான் புழு உண்டாகும் அந்த இலையே அரிச்சு சாப்பிடும் அது சாப்பிட்றதுக்கான உபகரணங்கள் அந்த புழுவுடைய சரீரத்துக்கு உண்டு
अंदमान पड़ा सृष्टि अभी जीवात्मा और कुंद पेपेमान अर शरीर अंदर इंद्रिय कण का मुदान इंद्रिय मुदान इंद्रिय सरको वायल साप वायु मुदान अद मटल अोग्य वस्तु अंद पाल सुरकम अभी मारे अंदमान एपाड़ा पड़ी उड़े अंद सापन मुलो अहारो अब वे आहार कुछ अद आहारे पड़ोमें मतमें मनुष्य पड़ मुड़ा इत और सृष्टि सृष्टिराले आश्चर्य सृष्टि इत वो लोक लोक मान सृष्टि पड़ेवन नानमुखन अब नानमुखन अब नो अंद नानमुखन सृष्टि एव्वलो कारुण्यम अब ब्रह्मा सृष्टि ब्रह्मा मूल नमक इला अब नमक और भोग्य वस्तु नमक और भोग उपकरण नम भोगस्थान नमक और शरीर ना साको अनुभवीको अब पेमान कारण नाम सपादिकले नाम सृष्टिकलिए इप्ली अब अंद्रिय अब नाम नाम संगल वरल एल पर नमक कुछ परव करणयोड़कूमान नमक कुछ नाम उन्म यारो रोम करण अधिकम अमेमें अब कूड़ा अब उन्हें रोम करणयोड़कूर रूपा कुछ रोम ननस पाराट आना नमक मे कुमान महाकारुण्यम शरीर को इंद्रिय कुमान अब ब्रह्मा मूल परम करणयोड़कू नमक सकल भोग्य भोगोपकरण भोग स्थान समृद्धमान अब अंदरमानुण्यारुण्यारा उपकरण निर्माण अनुगुण ज्ञान शक्ति युक्त चतुर्मुख सृष्टि हेतुभूत ब्रह्मा पड़ता पड़पान ज्ञान शक्ति ब्रह्मा ज्ञान शक्तियोड़कूड ब्रह्मा पड़तावर ब्रह्मा पड़ता ज्ञान शक्ति कुछ एमान अब अषय मलंद मनालते मलकून अरुण्य पाकन अंदुण्यते का इन कारुण्यम कटा उलते मल्द तन तिरवड़े कुछ तन तिरवड़े वेत उलते अलकण उलगे वह याचन पड़ी एल तन के अधीन आकमान व्यमान सौशील्यम सौशील्य गुणत्तुक्कुम तन तिरुवडी वचर इवन कुणवान कारण इवन तिरुवडी अगुण इवन गुण तिरुवडी कड़िया पाकलिया लोकते अलंदरुम चेत तन तिरुवडी कीड़े तन तिरुवडी नीड़े वैसे अब नीले कं धन्य तिरुवडी भूलोक पलर् विषय आना देवलोक अवतार चरित्र पाता एमान तिरवड़ी भूमि अलग भूमि यारा रोमी जाबान मारे सब पे आना देवलोक एमान मेले मेले ऊर्द अलो अंगेपर इंद्रादि देवर
நான்முகத்துப்பேல் ஆடுவியன் துவப்பெல்லாம் வருது. அது மாதிரி நான்முகன் பிரம்மாவானவர் மல்ல நம்ம லோகத்துக்கு எம்பெருமானுடைய திருவடி வருதே, நம்ம லோகத்துக்கு எம்பெருமானுடைய திருவடி வந்துருக்கே என்பதாக எல்லாரும் அந்த திருவடியை சேவை பண்ணுவதிலே ரொம்ப ஈடுபட்டு இருந்தார்களாம். அப்படியானால் அந்த தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு தன் திருவடியை எம்பெருமான் கொடுத்தருளினான் அப்படின்னா பொருத்தமா இருக்கும். இங்க பூலோகத்துல யாரும் புரிஞ்சுக்கலையே, இங்கேயும் கொடுத்தான் அப்படின்னா அதுதான் குணவத்து அகுண விபாகம் அன்றிக்கேன். அதெல்லாம் எம்பெருமான் அதெல்லாம் பார்க்கல, மொத்த பேருக்கும் திருவடி கொடுத்துருது இந்த அவதாரத்தில் முடிவு பண்ண. எப்படியான கோயில் சிலரி சதிக்கிறா இல்லையா, சிலர்னா எம்பெருமானுடைய பாதுகை. இந்த பாதுகையில குணமத்த அகுணம்னு விபாகம் எங்க பாக்குறாங்க, மட்டும் யார் வந்தாலும் அது சில சார் பாதுகை வச்சுருவாங்க, சிலரி சாதிச்சிருவோம். அதனால என்னாச்சு கேட்டா எல்லாருக்கும் பெருமானுடைய அனுகிரகம், திருவடி மூலமா திருக்கிரம அவதாரத்துல அனுகிரகம் கிடைச்ச மாதிரி பாதுகை மூலமாக இப்பவும் அரசாவதாரத்துல அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஒரு குணமும் இல்லாதவனா இருந்தா கூட, தோஷம் நிறைந்தவனா இருந்தவன் அவனுக்கும் கிடைக்கிறது, இல்ல முதல் தீர்த்தமாக்கூடிய மகான்களா இருந்தா கூட அவர்களுக்கும் கிடைக்கிறது. அந்த திருவடி மாதிரிதான் இந்த பாதுகையும், இந்த பாதுகை மாதிரிதான் அந்த திருவடியும் வச்சுப்போம். அப்போ அந்த மாதிரி விபாகம் இல்லாமல் சக்கர பேருக்கும் தேவர்களோட மாத்திரம்தான், தேவர்களை மாத்திரம்தான் நான் அழைப்பேன், பூமியிலேயே கொடுத்துடணும் அப்படின்னு உருட்டி மிரட்டிலாம் பண்ணாமல் மகாபலி சக்கரத்தை நான் பூமியை முதல்ல அழைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆகாசத்தை அழைக்கிறேன் அப்படிங்கிறதாக அந்த தேவர்களுக்கு, அதாவது எப்படி ஆனால் அந்த பிரம்மாவானவர் எம்பெருமானுடைய திருவடி மேலே தன் லோகத்துக்கு வரும்போது அந்த திருவடியில தீர்த்தம் சேர்க்க, சிவனானவர் அதை தன் தலையிலே தாங்க அப்படின்னா சொல்லியும், அப்போ பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இவ்வளவுக்கெல்லாம் புரிஞ்சதில்லையோ அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமை. இதெல்லாம் புரியாதவர்களா இருக்கக்கூடிய பூலோகத்துல இருக்கிறவர்களுக்கும் சிரசை வந்து தன் திருவடியை வைத்திருக்கான்னா ரெண்டு பேரையும் சமானமாக எல்லாரையும் பார்க்கிறான். அதுதான் கௌசல்யம், எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது தெரியவில்லைங்க. அதனால சர்வாத்மாக்களும் தன் திருவடிகளை தரிசித்து நின்ற நின்ற இடங்களிலே கண்டு தந்தேர அம்படி எம்பெருமான சேவிக்கணும் போனோம். ஆனா திருக்குறள் அவதார பெருமாள் வந்து நின்ற இடத்துல அவர் வர்றார், அவருடைய திருவடி வரதான். நாம நின்ற இடத்துலயே பெருமாள் வந்து சேவை காட்சிக்கோங்க, எவ்வளோ பாக்கியமா இருக்கும். அந்த மாதிரியாக இந்த லோகத்தை அளந்த சௌசீல்ய குணத்துக்கும் இதுல ஈடுபட்டார். அடுத்த மூணாவது விஷயம், நாடுடை மன்னர்க்கு தூதுகள் நம்பிக்கை. நாடுடை மன்னர்கள் பாண்டவர்கள், அந்த பாண்டவர்களுக்காக தூதுகள் நம்பிக்கை, தூது போனவன் பாண்டவ தூதன் அப்படின்னு பெயர் வைத்துக் கொண்டு, இது சௌசீல்யத்தை காட்டிலும் இன்னும் மேல இங்க வாத்சல்யம் பின்னால் அழகா சாதிக்கிற, இந்த மூணு வரையிலையும் மூணு குணம் சாதிக்கிற, உலகத்தை எல்லாம் படைத்தவன் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தை படைத்த நான்முகனை படைத்தவன் போது காரூண்யம், மாடுடை வையமணர்ந்த மணாளுக்கு அப்படின்னு சொல்லும் போது சௌசீல்யம். என்ன கேட்டா எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியை கொடுத்துருக்கான் போது சௌசீல்யம். அதுக்கப்புறம் நாடுடை மன்னருக்கு தூது செல் நம்பிக்கை அப்படின்னா தூத்து போனான் அப்படின்னும் போது வாத்சல்யம், அது தெரியுது. தூது போக வேண்டிய அவசியம் இல்லையே, சர்வேஸ்வரனாக இருந்தவன் கூட பாண்டவர்களுக்காக என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர்கள் தன்னை ஆசிரியித்தவர்கள் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு காரணம். அதனால அந்த ஆசிரியத்தவர்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறான். இங்க ஆழ்வார் சாதிக்கிறார், ஆடுடையும் தூதுகள் நம்பிக்கைங்கிற நாடையுடைய மன்னவர்கள்னா நாடு இருக்குதான் இருக்கும், ஒரு தேசத்துக்கு தானே ராஜாக்களா இருப்பார்கள். அதனால தேசத்துக்கு ராஜாக்களான அவர்களுக்காக தூது போனவன் அப்படின்னா, ஆனா என்ன சந்தேகம் கேட்டார்னா எம்பெருமான் தூது போகும்போது அவர்கள் எந்த தேசத்துக்கும் ராஜா இல்லை, இருக்க இடம் இல்லாமல் இருந்தவர் பாண்டவர்கள். துரியோதன் கொஞ்சம் ஊசி முனை அளவு நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு அந்த சமயத்துலதான் அந்த பாண்டவர்களுக்கு தூது போறான் எம்பெருமான். ஏதோ பெரிய ராஜாக்கள் நாடுடைய மன்னருக்கு தூது போனாங்கிறது கிடையாது, நாடு இல்லாமல் தவித்த மன்னருக்கு தூது போறான். ஏன் நாடுடைய மன்னர் சொன்னார் ஆழ்வார் அப்படின்னு கேட்டா, அவன் தூது போனதே அவர்களை நாடுடைய மன்னராக ஆக்குவதற்கு தானே, ஒண்ணும் இல்லாம இருக்கவர்களை நாடுடைய மன்னர்களாக ஆக்குவதற்கு தானே தூது போறான். அதனால எம்பெருமான் சங்கல்பம் அதுதானே, இவர்கள் நாடுடைய மன்னர்கள் அப்படின்னு தானே சங்கல்பம். அதனால அந்த ரீதியில சொல்லணும், எல்லாம் அழகா சாதிக்கிற சர்வ பிரகார சமாச்சிரிதரான பாண்டவர்கள் சார்வ பௌமராம்படி அவர்களுக்கு தூத்தியம் பண்ணி அதுவே தனக்கு ஏற்றமாயிருக்கிற ஆசிரித வாத்சல்யத்துக்கும் அப்படிங்கிறார்.
पांडवी विशेष अनुग्रह पड़ा एमान आश्रिताे नमचक्रु जनार्दनम अब एमान नमचक्रुन शरणागति पड़ा द्रौपदियोड़कू पांडव एलमान शरणागति पड़ा सर्व प्रकार समाश्रित अभी अरणागति पड़ा इतना शरणा पांडव अब इन कड़िया पड़िटा शरणागति पड़ा अदक राज्य उको इले का कष्टा कापातो इले युद्ध कष्टम कापातो मतलब और शरणागति पड़ी अभी सर्व प्रकार कुमें पाता देवपुरीवान पात पात पड़ा काटर आपत्ना उड़े कृष्ण दुर्वास मूल आपत्ना कृष्णन ओडि अंगे दूत अद्ध पात पात का कड़सल पांडव पेरन वापाती परीक्षित महाराज वापाती कृष्णन नीवे पाता इवेल इवेदा कृष्णन सकल मुदलिए आश्रो अभिषेक पटाभिषेक पड़ा लंक रावण जो अद्रम पटाभिषेक पड़े विभीषण शरणागति पड़ानो अटाभिषेक पड़ता विभीषण की करिए लंक अंद पकड़े इं विध्य पड़े समुद्र इत कर विभीषण वह उड़े अंगे और पटाभिषेक पड़ता अत राजा लंक की लंक युद्ध रावण जो अदाड़े पड़े कटा आस्तान आस्तान पड़िया शरणागति पड़ीटानो अलन कुमान अदक लोक व्यक्ति सब तड़ा अड़ा पोची पलने कुछ अंमारिया பாண்டவர்களுக்கு நாடு கொடுத்துட்டார் எம்பெருமான் எப்ப தன்னை ஆசைத்தானோ அப்ப கண்ணன் வந்து அவங்களுக்கு நாடு எல்லாம் கொடுத்தாச்சு அப்படினா விட்டுட்டோம் அதனால தான் நாடுடைய மன்னர்க்கு தூதுகள் நம்பிக்கை சமாச்சிரிதரான பாண்டவர்கள் சார்வபௌமராம்படின்னு அழகா சாதிக்கிறார் இவர்கள்லாம் ஆசிரித்தவர்கள்ங்கிறபடினால அவர்கள் சார்வபௌமன்னா சர்வ பூமிக்கும் அவர்கள் தான் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்படியாக அவர்களுக்கு தூத்தியம் பண்ணி अवे तन के दूत्यम पेमें और पेमेंटन एमान कन्न तिरंग लोक अमुंगो दूतुनावालो आना सर्वेवन तन पर आंटा इवन लीले तन पर मास्टिकवन नंबिकवे आश्रिताेवर आचीमान अभी आूद दूदवन अर्थवानु वात्सल्यम अभी गुण कटा और चवर आश्रिका कार्यकोवर्यारा आश्रिता अब ना आना कणन अभी नहीं आश्रिती ना कश्चर्य और गुण पांडव आश्रिता सारस्यम पड़ी राज्य उड़ीकर विभीषण आश्रिता विभीषण के पटाभिषेक पड़ो अद विभीषण अंद्य उद्धम अलग पड़ा विभीषण मुदलिए पटाभिषेक पड़ी वो अंदमि पांडव मुदलिए मनसुक पटाभिषेक पड़ी वा आना नाड़े मन संगल दूत नंबिक इनाड़े सार्वभौम राण
எப்படியானா பின்னாடி விபீஷனுக்கு நந்தியிட மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்றாரோ அதனாலதான் நந்தின்னு பதம் போடுறாருங்க. நந்தினா பரிபூர்ணன்னு இருக்கும். அப்போ பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது தன்னுடைய சங்கல்பத்தை அப்படியே நிறைவேற்றக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு என் பாதுடையல்குள் இறந்தது பண்பு, என்னுடைய பெண்ணானவள் இருக்காள், ஆச்சரியமான ஆச்சரியமான மேனி அழகை உடையவள், அப்படிப்பட்டவள் இழந்தது பண்பு, தன்னுடைய பண்பை தன்னுடைய சுபாவத்தை இழந்தாள். இவள் ரொம்ப சகஜமாக எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே கலந்து பழகக்கூடியவள், எல்லாருமே சிரித்து பழகக்கூடியவள், சகஜமாக இருக்கக்கூடியவள், அந்த சுபாவம்னா எங்க போச்சுப்போம். எம்பெருமானை பிரிந்த விசனத்தினாலே தன்னுடைய சுபாவத்தை இழந்தாள், அவனை ஆசைப்பட்டு பெறாத விசனத்தாலே தன் சுபாவத்தை இழந்தாள் அப்படிங்கிற நல்லா ஓடி ஆடி விளையாடி இருந்து அண்ணா பெரியோர்கள் கிட்ட நல்லா செய்து விசர்க்க சித்தமான சௌசீல்யாதி குணம் அப்படிங்கிறார். இயல்பா இருக்கக்கூடிய சௌசீல்யம் முதலான குணங்கள்னாலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் அந்த குணத்தை எல்லாம் இருந்து எம்பெருமானை பிரிந்து அந்த கஷ்டத்திலேயே இருக்கான். இவருடைய குணம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியுது என்பதாக தன் பாதுடையல்குள் இழந்தது பண்பு என்பதாக சாதிக்கிறேன். இப்போ இதனுடைய ஸ்லோகத்தை பார்க்கும்போது எவிரோபக தாத்பரிய ரத்னாவளியிலே பாரம்யாத்யேஷ்ச பஞ்சாயுத விஹிருதி முகைர் பிரம்மண சிருஷ்டுபாவாத் தேவானாம் சுவாமி பாவாத் அபி சுபகதயா அலங்கிருதை குந்த பங்காத் பிராதுர்பாவைஸ்த சர்வாந்தர நிலையதையாம் அகம் மமத்தேதி தைரியம் தைரியம் சாதுரியாதீம் சந்திரு நாம் அபஹரதி ஹரிச்சேத்ய பானி சதாரிஹி. இங்கே ஸ்லோகத்தில் பிரம்மண சிருஷ்டுபாவாத்து அப்படின்னு சாதிக்கிற ஆனானப்பட்ட பிரம்மா இருக்கர், அந்த பிரம்மாவையே சிருஷ்டித்தவன் அப்படிங்கிறது பீடுடை நான் முகனை படைத்தானுக்கு அப்படின்னு இந்த பாட்டில் தெரியுது. இதுக்கு முன் பாட்டில் என்ன கேட்டனா பஞ்சாயுத விகிருதி முகை வி அப்படின்னு சொல்லியிருக்கார். இரண்டாவது பாட்டில் சொல்லும்போது தங்குவில் வாழ் தண்டு சக்கர கையர்க்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அங்க பஞ்சாயுதத்தை சொல்லியிருக்கார். சங்கு வில் வாழ் தண்டு சக்கரம் இந்த அஞ்சையும் ஏந்தினவன் சக்கர கையவன். மூணாவது பாட்டிலே நிறம் கரியானுக்கு அப்படின்னு சொல்லும்போது கரங்கிய சக்கர கையவனுக்கு அப்படின்னு இங்கேயும் அந்த விஷயத்தை சொல்ற. அதாவது பஞ்சாயுதத்தை உடையவன் அப்படிங்கிறது ரெண்டாவது பாட்டில் விஷயம், பஞ்சாயுதத்தை வைத்துக்கொண்டு பல லீலைகளை எல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறது மூணாவது பாட்டு. அதுதான் கரங்கிய அப்படிங்கிறதான் தெரியுது. சக்கரத்தாழ்வார் எப்பவுமே சித்தமா இருக்காராம். பிரயோகம் பண்ணாச்சுன்னா அது சிசுபாலனாகட்டும் இல்லை முதலையாகட்டும் எல்லாரையும் பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி எம்பெருமான் நினைத்த மாத்திரத்திலேயே அதிவேகமாக ஏற்கனவே இருக்கிற அப்படின்னா இனிமே வேகத்தை கூட்டிக் கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே அதிவேகமாக எம்பெருமான் திருக்கையில இருக்கிற அப்படின்னாலே போய் அதே வேகத்துல போய் எம்பெருமான் கையை விட்டா போறோம், அதே வேகத்துல போய் சிறச்சேதம் பண்ணி அதே வேகத்துல திரும்பி வந்து எம்பெருமானுடைய கையில இருக்கக்கூடியவர். ஆக இந்த பஞ்சாயுதங்கள்னாலே எம்பெருமான் பல ஆச்சரியமான லீலைகள் எல்லாம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த மூணாவது பாசுரத்துல தெரியலான். ஆனா அதை ரெண்டையும் சேர்த்து சுவாமி தேசிகன் பஞ்சாயுத விகிருதி முகைகி அப்படின்னு சாச்சிட்ட. பஞ்சாயுதத்தினாலே விகாரங்கள் செய்யக்கூடியவன், லீலைகள் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா பஞ்சாயுத அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் விகிருதி அப்படின்னு ஒண்ணு. பஞ்சாயுத அப்படின்னு கேட்டானா பஞ்சாயுதங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். விகிருதி அப்படின்னா விகாரம் லீலை அப்படின்னா ஜெகத் சம்ஹாரம் பண்ணி தன் திருவயத்திலே வைத்துக் கொண்டிருந்த லீலை அப்படின்னு ஒண்ணுதானே அங்கே ரெண்டாவது பாட்டில் சொல்றார் அப்படின்னு நாம பாக்குறோம். இங்க மூணாவது பாசத்துல மூணாவது பாசத்துல சொல்லும்போது நிறம் கரியானுக்கு நீ துலகுண்ட திறன் கிணறுவாய் திருக்கல்வனவர்க்கு அப்படின்னு தானே பாக்குறோம். அதனால வடபத்திரசாயா இந்த எம்பெருமான் ஜெகத் சம்ஹாரம் பண்ணி இருந்த லீலையை பற்றி சொல்றபடினால அந்த விகிருதி அப்படின்னா வெறும் லீலை அப்படின்னு தனியா எடுத்துன்னு சொன்னா அப்ப இந்த அந்த ரெண்டாவது பாசுரத்துக்கு பஞ்சாயுதனும் மூணாவது பாசுரத்துக்கு விகிருத்தினும் அப்படின்னு அர்த்தம் தெளிக்கணும். இது ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்ற மாதிரி இது இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மண சிருஷ்டுபாவாத் அப்படிங்கிறது நாலாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் பிரம்மாவையே சிருஷ்டித்தவர் அப்படின்னு இந்த மாதிரியான தன்னுடைய லீலைகளினாலும் தன்னுடைய சௌந்தரியத்தினாலும் தன்னுடைய கல்யாண குணங்களினாலும் ஆசிரியர்களுடைய அகங்கார மமகார ஆத்மா மனசு அவர்களுடைய ஆபரணங்கள் உட்பட சகலத்தையும் எம்பெருமான்
தான் அபகரிக்கிறான் அவர்கள் அவனிடம் எல்லாவற்றையும் எழுந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் இங்கே நாயிகா பாவத்திலே சாதிக்கிறார் என்பது இதனுடைய தாற்பயம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடி சரணம்.